வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய பேப்பர் சேனலை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய குளம் குட்டை இந்த மாதிரி கோயில் குளங்களில் இருக்கக்கூடிய அந்த ஊரணின்னு சொல்லுவாங்க, கம்மாயின்னு சொல்லுவாங்க, குளம்னு சொல்லுவாங்க, ஓடைன்னு சொல்லுவாங்க, இப்படி தண்ணியில் வந்து கிடக்கக்கூடிய இந்த பூக்கள் தாமரை பூக்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தாமரை இருக்குது, அதே மாதிரி மற்ற கலர்லேயும் தாமரை பூ இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலர் மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அப்போ இரண்டு கலரில் வந்து இந்த பூக்கள் இருக்கும். இதில் இருக்கிற கொட்டைகள் இதில் வந்து பூத்தது பிறகு இதில் இருக்கிற கொட்டைகளுடைய மருத்துவ குணத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த கொட்டையை யாரெல்லாம் பிடுங்கி தின்று அனுபவங்கள் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொட்டையில் அவ்வளோ சிறப்பு இருக்குது, ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த கொட்டையில் அவ்வளோ பவர் இருக்குது நண்பர்களே. இந்த கொட்டையை பற்றி நம்ம எடுத்து தெளிவாக வந்து சொல்லுவோம் நண்பர்களே. இதனுடைய கொட்டையை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்குது நண்பர்களே. தாமரை கொட்டை வந்து இதுதான் சாப்பிடக்கூடிய பக்குவம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையை வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 கொட்டை உரிச்சு தின்றால் போதும். அப்படி கடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து பருப்பு வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கசக்கு நண்பர்களே. இதை வந்து இந்த மாதிரி எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கொட்டையை மட்டும் உரிச்சிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நரிச்சு நரிச்சு திங்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். யாரெல்லாம் வந்து சிறு வயதில் ஸ்கூலுக்கு போயிலையும் குளத்தில் கிடக்கக்கூடிய அந்த நீரில் படந்து கிடக்கக்கூடிய பிடுங்கி யாரெல்லாம் சாப்பிட்டு அனுபவங்கள் இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை சாப்பிடுவதால் நிறையா நன்மைகள் இருக்குது. இரவு நேரத்தில் 3 கொட்டையை பச்சை கொட்டையை உரித்து தின்னுட்டு நாட்டு மாட்டு பசுவின் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு டம்ளர் குடித்து வந்தால் ஆண்களுக்கு வந்து ஆண்மை சக்தி அவ்வளோ சிறப்பாக வந்து பூஸ்ட் பண்ணும் நண்பர்களே. உங்களுக்கு வந்து செமன் அளவு வந்து அதிகரிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறியிலிருந்து போகக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, கெட்டி இல்லாமல் ஒரு இது இல்லாமல் இருக்குது, மல்டு தன்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தண்ணியாக போகிறது வந்து நல்லா கெட்டிப்பட்டு அந்த மல்டு தன்மை பிரச்சனையை வந்து சரி செய்யும். நல்ல ஒரு சிறப்பு தரக்கூடியதுங்க இந்த தாமரை கொட்டையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதனுடைய கிழங்குடைய மருத்துவ குணங்களும் வேறு அளவுங்க நண்பர்களே. அதனுடைய கிழங்கை நீங்கள் வந்து எடுத்து அவித்து நீங்கள் வந்து அதை சுட்டி சாப்பிட்டா அதனுடைய டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்கும். அதுவும் ஆண்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு தரக்கூடியது. இந்த கொட்டையை வந்து எங்கே பார்த்தாலும் விடாதே நண்பர்களே. இந்த மாதிரி பச்சை அந்த மாதிரி இருக்கையிலேயே நீங்கள் வந்து எடுத்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 கொட்டையாவது சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை சாப்பிடுவதால் ஆண்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆண்மையை வந்து பூஸ்ட் படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.